ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டென்சட்டா சேனல். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக ரசலால் ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும் ஒரே நடிகர் நம்ம அஜித் சார் தான். இவர் தற்போது வலிமை படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ வினோத் சார் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் இந்த படம் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் வலிமை படம். அடுத்த வருடம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு படக்குழுவே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சமீப காலமாகவே முன்னணி நட்சத்திரங்களுடைய சம்பள விவரங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிட்டு வருது. அந்த வகையில் தற்போது தமிழ் சினிமாவுடைய முன்னணி நட்சத்திரமாக ரசலால் கொண்டாடப்படும் நடிகர் நம்ம அஜித் சார், இவருடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு ரசிகர்களும் கேட்டுட்டு வராங்க. அதன்படி பாத்தீங்கன்னா, ஒரு படத்திற்கு சுமார் 55 கோடி வரை நம்ம அஜித் சார் சம்பளம் வாங்குவதாக தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. தற்போது நம்ம அஜித் சார் கடைசியாக நடித்து முடித்த வலிமை படத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு அப்படின்ற தகவல் கிடைக்கல. சோ கூடிய விரைவிலேயே அந்த தகவலும் வெளியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது தல ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களையே கொண்டாடிட்டு வராங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த செகண்ட் சிங்கிள் ட்ராக்கான அம்மா பாடல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த பாடல் வேற லெவல் இருக்கு அப்படின்றதுனால ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸும் இதை கொண்டாடிட்டு வராங்க. மார்னிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா, அம்மா பாடல் அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் தான் இந்திய அளவுல இல்ல உலக அளவுல ட்ரெண்ட் ஆகி வேற லெவல்ல மாஸ் காட்டி வருது. ஒரு பாடலுக்கு உலக அளவுல ட்ரெண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய டீசர் ட்ரைலர் வேற இருக்கு. அப்ப என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு தெரியல. மேலும் இந்த பாடல் வெளியான ஒரு சில வினாடுகளிலேயே பலவிதமான சாதனைகளையும் படைச்சிட்டு வருது. சார், ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அம்மா பாடலை யாரெல்லாம் கேட்டீங்க, பாடல் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.